ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே வந்து சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து 3 தக்காளி, 4 வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கணும். மேக்னேட் பண்ணி வைக்கிறதுனா, முன்னாடியே வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த ஸ்பைசஸில் இருக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தாளிச்சு செய்கிறது அது வேறு, அதுக்கு தனியாக இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது நான் வந்து இப்போ வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 1/2 கேஜி இருக்கும் எடுத்திருக்கேன், சரிங்களா, மேக்னேட் பண்ணுறதுக்கு, அதாவது பிரியாணி செய்கிறதுக்கு. இதில் ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி இலை இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, நல்லா கையாலே வந்து கிளறி விட்டு வைக்கணும். தயிர் ஊற்றிக்கிறேன், அந்த புளிப்பு சுவைக்காக தயிர். நீங்கள் லெமனும் சேர்த்துக்கலாம், லெமனும் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கையாலே வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். பார்த்தீங்களா, இப்படி தான் மேக்னேட் பண்ணி வைக்கணும். இது வந்து 1/2 ஹவர் ஊறணும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். நான் அதே மாதிரி 3 டம்ளர், அதாவது என்னோடய டம்ளரில் வந்து 3 டம்ளர் வந்து ரைஸ் வச்சுக்கிறேன். அதை பிஃபோராகவே வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறி ரைஸ் வந்து நல்லா பொலப்பொலன்னு வரும். இப்போ பேன் வச்சுருக்கேன். பேனில் நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேன் வந்து நல்லா காஞ்சிடும். நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் பிரியாணி. ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா காஞ்சோடனே நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதாவது இந்த பட்டரோட டேஸ்ட் வந்து ரொம்ப, அதாவது சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் பட்டர் ஆட் பண்ணுறதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஃபோராகவே எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய், பட்டர் இதெல்லாம் வந்து நல்லா காயணும். காய்ச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சிலை, இது எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டோடனே நல்லா வந்து அது வந்து நல்லா ஸ்பைசஸ் வந்து எண்ணெயில் இறங்கினா தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து இது வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் போயிட்டு நல்லா சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிறதுக்காக நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, தூளுப்புலாம் ஆட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கல்லுப்பு தான் நீங்கள் வந்து பெரும்பாலும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். அது அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கும். நீங்கள் சொல்லலாம், இப்போவே உப்பு போட்டனே, அதாவது சாதத்தில் வந்து உப்பு அதிகமாக இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, அதாவது வெங்காயம் வதங்குற அளவு போட்டுக்கோங்க. எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க தாராளமாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இதில் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ வந்து தக்காளி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் போட்டு இது நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து சிக்கனும் வந்து நல்லா வந்து இந்த டொமேட்டோ, அப்புறம் ஆனியன் இதனோட ஸ்பைசஸ்லாம் வந்து சிக்கனில் வந்து இறங்கும். நம்ம உப்பு போட்டிருக்கனால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல ஸ்பைஸாக அந்த ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அதே சில்லி தான், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம்.
நான் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா இது ரெண்டையும் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மேக்னெட் பண்ணதுலேயும் போட்டதுனால சும்மா கம்மியான குவான்டிட்டியில் தான் இதில் நான் போடுறேன். ஏன்னா இதில் போட்டால் தான் வந்து ரைஸோடு நல்லா ஒன்றாகி அந்த ரைஸ்லேயும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். தயிர் போட்டுட்டு கொத்தமல்லி இலையும் போட்டேன். அதாவது நம்ம வதக்கிறப்பையே இதெல்லாம் போட்டால் தான் இதனோட ஸ்பைசஸ்லாம் வந்து ரைஸ்லேயும் இறங்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது நம்ம வந்து மேக்னேட் பண்ணதில் எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம், அதாவது ராவாக தான் போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி போட கிடையாது. அதனால் இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து வதக்கினா தான் வந்து நல்லா உள்ளேருந்து ஸ்பைசஸ் இறங்கும் சிக்கனில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் வந்து எப்படின்னா ஒரு ஹாஃப் பாயிலில் இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து தண்ணி வந்து நான் ஒரு 5 அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி அதுலேயும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவும் ஊற்றுறேன், அவ்வளோதான். 5 டம்ளர் எனஃப், போதுமானது தான். ஏன்னா ரைஸ் வந்து நல்லா ஊறி இருக்கும், எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகிருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப நீங்கள் கிளறிடக்கூடாது, ஏன்னா சிக்கன் வந்து இதாகிடும். இப்போ கொதிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைஸை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஃபுல்லாக ரைஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து லைட்டாக தான் கிளறி விடணும். ரொம்ப அதிகமாக கிளறணும் அப்படின்னா சிக்கன் வந்து உடஞ்சிடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கர்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறப்ப நான் காட்டல, ஆக்சுவலாக இது வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சூப்பராக இருக்குது. எனக்கு குக்கர்லேருந்து எடுக்கிறப்ப உங்களை என்னால் காட்ட முடியல, சாரி. ஆனால் சிக்கன் ரைஸ் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த லெக் பீஸோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறேன். பாய்.